வணக்கம். கலாம் செய்திகளுக்காக வாசிப்பவர் ஷாலினி. திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சந்திரசேகரர் திருத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடை அம்மன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த ஆண்டு 29 தேதி கொடியேற்றத்துடன் விழா கோலாகலமாக துவங்கியது. தொடர்ந்து உற்சவ நாட்களில் சந்திரசேகரர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாடவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இக்கோவிலில் 1941 பின் தேரோட்டம் நடக்கவில்லை. அதன் பின் 2015 ₹46,00,000 41 உயர பிரம்மாண்ட தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் அதேபோல் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 1000+ பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சன்னதி தெருவில் புறப்பட்டு டிஎச் சாலை, தெற்கு மாடவீதி, மேற்கு மாடவீதி, வடக்கு மாடவீதி வழியாக வந்து மீண்டும் சன்னதி தெருவில் உள்ள நிலைக்கு தேர் வந்து சேர்ந்தது. திருக்கல்யாணம் 8 நடக்கிறது. 10 இரவு 18 திருநடனம், தியாகராஜர் பந்தம், பரி உற்சவத்துடன் விழா நிறைவு பெறும். கலாம் செய்திகளுக்காக வடசென்னை செய்தியாளர் எஸ் மோகனன்.